வணக்கம் வாழக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தட்டில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் ஊளி மீன் வச்சுருக்கோம் இதை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஆயில் கடுகு வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு அடுத்து நாம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வேகறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லி தூள் முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா மசாலாவோட நல்லா வெந்துட்டு இருக்கு அடுத்து நாம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அடுத்து நாம கட் பண்ணி கழுவி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அப்படியே மீனையும் முருங்கைக்காயையும் ஒண்ணா போட்டுக்கலாம் முருங்கைக்காய் மீன் குழம்பு பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிச்சு சாப்பிடலாம் அப்படியே இந்த சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு இதெல்லாம் நல்லா mix பண்ணி சாப்பிடணும் மீன் பாருங்க அப்படியே தொட்டவுன உடையுது அவ்வளோ சாஃப்டா இருக்கு அடுத்து மீனை சாப்பாடோட வச்சு சாப்பிடலாம் மீன்ல பாத்தீங்கன்னா மசாலா நல்லா இறங்கி இருக்கு இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெத்திலி கருவாடு சாப்பிடலாம் பாத்தீங்களா அதே மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து முருங்கைக்காய் சாப்பிடலாம் முருங்கைக்காவும் சூப்பரா வெந்திருக்கு இந்த குழம்புல பாத்தீங்கன்னா மீனோட फ्लेவர் முருங்கைக்காயோட फ्लेவர் எல்லாமே இறங்கிருக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மீன் குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை